ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் வீட்டிலையே நமக்கு நாமே எப்படி பெடிக்யூர் பண்ணிக்கலாம்னு பார்க்க போகிறோம் பெடுகியூர் அழகுக்காக மட்டும் பண்ணிக்கிறது இல்லை அதில் ஆரோக்கியமும் இருக்குது ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறவங்க பாத வெடிப்பு இருக்கிறவங்க அப்புறம் குதிக்காலில் வலி இருக்கிறவங்க ரொம்ப நேரம் காலை தொங்க போட்டுட்டு உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்குறவங்க அப்புறம் வீட்டில் டைல்ஸ் மேலேயே நடந்துக்கிட்டு இருக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த பெடுகுவர்ன்னு சொல்கிற கால் பாதை சிகிச்சை ரொம்ப நல்லது பார்லரில் போய் தான் பெடிக்யூர் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம வீட்டிலையே வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நமக்கு நாமே பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பெடிக்யூர் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு தேவையான பொருட்களை நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் நீங்கள் அதை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே யூஸ்வலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொருட்கள் தான் இதுவும் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து பார்லர் மெத்தடில் பண்ணியிருக்கிற பெடிக்யூர் அதாவது பார்லரில் எப்படி பண்ணுவாங்களோ ஃபஸ்ட்டு இருந்து லாஸ்ட் வரைக்கும் சேம் அதே மெத்தடில் பண்ணியிருக்கேன் அங்கே க்ரீம் யூஸ் பண்ணுவாங்க நம்ம இங்கே வீட்டில் இருக்கிற பொருள் யூஸ் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் இவ்வளவு டைம்லாம் ஸ்பென்ட் பண்ண முடியாது மசாஜெலாம் பண்ணிக்க முடியாது கொஞ்சம் டைமில் டக்குனு ஒரு பெடிக்யூர் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா சிம்பிள் மெத்தடில் பெடிக்யூர் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு காலை நல்லா கழுவிட்டு வந்து உட்காருங்க காலில் மெட்டி கொலுசு ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அதை கலட்டிடுங்க கையில் ரிங்கு வளையல் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அதையும் கலட்டிடுங்க நம்ம மசாஜ் பண்ணும்போது ஸ்கின்ல ஸ்க்ராட்ச் ஆகிடக்கூடாது அப்புறமா நெல் பாலிஷ் ரிமூவர் வச்சு நெல் பாலிஷை ரிமூவ் பண்ணிக்கலாம் பார்லரில் பெடிக்யூர் பண்ணுறதுக்கு நாற்பது நிமிஷத்துலேருந்து ஒன் ஹவர் வரைக்கும் ஆகும் ஸ்பா பெடிக்யூருக்கு ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் ஆகும் ஒவ்வொரு பார்லரை பொறுத்து ஐநூறுரூபாலருந்து ஆயரருபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க மசாஜ் பண்ணுவாங்க இப்போது ஒரு டப்பில் வாம் வாட்டர் எடுத்துக்கோங்க விதவிதப்பான தண்ணி தான் எடுத்துக்கணும் அதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை லெமன் ஜூஸ் பிழிஞ்சி விட்டுருங்க அப்புறமா ஷாம்பு ஒரு ஏழு எட்டு ட்ராப்ஸ் விட்டுங்க நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஷாம்பு எந்த ஷாம்பு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் காலை ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சிடணும் கண்டிப்பாக பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கால் ஊறணும் கால் நல்லா ஊறுனா தான் காலில் உள்ள அழுக்கு டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும் அப்போ தான் நெயில் ரொம்ப ஆகும் கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போது பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இதில் ஒரு ப்ரெஷ் எடுத்து உங்கள் காலை நல்லா தேய்ச்சி கழுவுங்க அழுக்கெல்லாம் போயிடும் இந்த ப்ரெஷ்ஷு உங்கள் கிட்டே இல்லைன்னா இதில் லெமன் பிழிஞ்சு விட்டோம் இல்லையா அந்த தோலை வச்சே நீங்கள் தேய்க்கலாம் விரல் இடுக்கலை நகத்தில் எல்லாம் லெமன் வச்சு தேய்ச்சிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு ஆகும் சில வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா பெடிக்யூர் பண்ணி முடித்ததும் இப்படி இருந்தால் கால் இப்படி பளிச்சுன்னு ஆயிடும்னு சொல்லி பிக்சர்ஸ் போட்டிருப்பாங்க அப்படி நடக்காதுங்க இது ஒன்றும் மேஜிக் இல்லை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பெடிக்யூர் பண்ணுறீங்கன்னா உடனே உங்களுக்கு பளிச்சுன்னு ரிசல்ட் தெரியாது ஆனால் ஒரு நல்ல ஃபீல் இருக்கும் அதனால் இது ஒர்க் அவுட் ஆகாதோன்னு நினைக்காதீங்க இது வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லைனா மந்த்லி ட்வைஸ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்கள் கால் வெடிப்பு இல்லாமல் சாஃப்ட் ஆகி டெத் செல்ஸ் எல்லாம் வெளியேறி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இப்போது காலை வெளியே எடுத்துடலாம் கால் நல்லா சாஃப்டாக இருக்குது ஒரு டவல் வச்சு நல்லா ஈரம் போக தொடச்சிருங்க நெயில் கட்ரு வச்சு நெய்லை கட் பண்ணிடலாம் கால் தண்ணியில் நல்லா ஊர்னதுனால நெயிலெல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்குது கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது எல்லா நெயில்ஸையுமே கட் பண்ணிடுங்க இப்போது நெயில் கட்டரில் உள்ள நெயில் ஷேப்பரை வச்சு ஒவ்வொரு நெய்லேயுமே நல்லா அழகாக ஷேப் பண்ணிக்கலாம் ரெண்டு காலிலையுமே எல்லா விரலையும் ஷேப் பண்ணிடுங்க அடுத்து க்யூப்டிக்கல் ரிமூவ் பண்ணிக்கணும் கியூட்டிக்கல் ரிமூவர் இல்லாதவங்க நெயில் கட்டுறதுக்கு பின்னாடி ஒரு டூல் இருக்கும் பாருங்கள் அதை வச்சே கியூட்டிக்கல் ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்படி நகரத்துக்கு சைடில் இருக்கிற அழுக்கல்லாம் நம்ம எடுக்கணும் இப்போ உங்கள்கிட்ட இது இல்லைன்னா டூத்பிக் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு டூத்பிக் எடுத்துக்கோங்க அதை வச்சே கூட நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரெண்டையுமே வச்சு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காட்டுறேன் க்யூட்டிக்கல்ஸ் சொல்கிறேன் அந்த விரல்களுக்கு இடையில் உள்ள இந்த ஒயிட் கலர் அழுக்கு மாதிரி வரும் அதை எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் எக்ஸ்ட்ரா ஸ்கின் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கட் பண்ணி விட்ருங்க இதே மாதிரி எல்லா விரல்கள்லேயுமே நீங்கள் கியூட்டிக்கல் ரிமூவ் பண்ணிக்கணும் இப்போது நெயிலுக்கு மேலே உள்ள செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும் நகத்துக்கு மேலே எல்லோ கலரில் இருக்கும் அதெல்லாம் எப்படி தேய்ச்சி எடுத்துருங்க எல்லா விரல்லையுமே அப்படி தேய்ச்சி எடுத்துருங்க இந்த ஸ்டேஜில் கால் பெருவிரலுக்கு மேலே சின்ன சின்னதாக ஹேர் இருக்கும் நீங்கள் அழகுக்கு பண்ணணுன்னா அதை ரிமூவ் பண்ணிக்கலாம் செப்பல் போடும்போது அழகாக தெரியணுன்னா இதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அழகாக இருக்கும் இப்போது நகத்துல பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம் இது எதுக்குன்னா நம்ம நெயில் பாலிஷ் போடுறதுனால கால் விரல்கள் எல்லாமே எல்லோ கலராக இருக்கும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கும் விரல்களுக்கு இடையில் உள்ள பேக்டீரியாஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கும் தான் பார்லரில் வந்து கியூட்டிக்கல் க்ரீம்னு சொல்லி ஒன்று அப்ளை பண்ணுவாங்க நம்ம வீட்டில் அது இருக்காது அதனால ஏதாவது ஒரு ஒயிட் கலர் பேஸ்ட்டு யூஸ் பண்ணலாம் இப்போது ஃபஸ்ட்டு எடுத்த மாதிரி இதில் வார்ம் வாட்டர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதில் அரை லெமன் ஜூஸை பிழிஞ்சு விட்டுருங்க இதில் எட்டிலிருந்து பத்து ட்ராப்ஸ் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி நேச்சுரல் ரோஸை எடுத்து பெடிக்யூர் பண்ண ஆரம்பிக்கும் போதே வாம்ம் வாட்டரில் போட்டு வச்சுட்டேன் இப்போது இந்த தண்ணியில் வந்து எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கியிருக்கும் அதனால் நான் இதை சேர்த்துக்கிறேன் இதில் உங்கள் ரோஸ் வாட்டர் நேச்சுரல் ரோஸ் எதுவுமே இல்லைன்னா இதுக்கு பதிலாக ஒரு மூணு ஸ்பூன் காய்ச்சாத பால் சேர்த்துக்கோங்க இது வந்து காலை ரொம்ப சாஃப்டாகும் அதுக்காக தான் இப்படியே காலை ஒரு பத்து நிமிஷம் இதில் ஊற வச்சுருங்க இப்போது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நெயிலில் ப்ரெஷ் வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம் நமக்கு வீட்டில் நெயில் ப்ரெஷ் இருக்காது அதனால் பழைய டூத் ப்ரெஷ் இருந்துச்சுன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லா விரல்லையுமே நல்லா தேய்ச்சி விடுங்க நகத்துக்கு இடையிலலாம் நல்லா தேய்ச்சிக்கோங்க இப்போது இந்த பியூமி ஸ்டோன் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கணும் இது உங்கள் கிட்டே இல்லைன்னா பாத்திரம் தேய்க்கிற இந்த ஸ்க்ரப்பர் இருக்குல்ல இது புதுசாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட நல்லா ஸ்க்ரப் பண்ணும் இதே மாதிரி ரெண்டு காலிலையும் நல்லா தேய்க்கணும் குதிக்காலில் நல்லா அழுத்தமாக தேய்க்கணும் டெட் செல்ஸ் எல்லாமே உதிந்துடும் ப்ளட் நல்லா சர்க்குலேட் ஆகும் வெடிப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நாலடவில் கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும் கால் நல்லா சாஃப்டாக இருக்கும் காலில் அழுத்தம் கொடுக்கறதுனால கால் வலியும் சரியாகும் இப்போது இந்த ஸ்க்ரப்பர் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் இதை வச்சு நீங்கள் காலோடய மேல் பகுதியில் தேய்க்கும்போது கொஞ்சம் மெதுவாக சாஃப்டாக தேய்ங்க ஸ்கின் டேமேஜ் ஆகிடக்கூடாது குதிக்கால் கால் அடிப்பகுதியெல்லாம் தேய்க்கும் போது நல்லா அழுத்தமாக தேய்ங்க இப்போ ஸ்க்ரப் பண்ணியாச்சு இப்போ காலை வெளியே எடுத்துடலாம் பார்லரில் ஸ்க்ரப் க்ரீம் யூஸ் பண்ணி பத்து நிமிஷம் நல்லா ஸ்க்ரப் பண்ணுவாங்க நம்ம வீட்டிலையே ஸ்க்ரப் க்ரீம் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒன்றரை ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் சுகர் கொஞ்சம் லெமன் ஜூஸ் மூணையும் மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்க்ரப்பாக ரெடி பண்ணிக்கலாம் இந்த பேஸ்ட்டு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் அப்போ தான் ஸ்க்ரப் பண்ண முடியும் இப்போ அந்த ஸ்க்ரப் க்ரீம் எடுத்து நம்ம காலில் நல்லா ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம் நல்ல காலில் முட்டி வரைக்குமே தேய்ச்சி ஸ்க்ரப் பண்ணிக்கலாம் நீங்கள் இதனால் டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும் குளிர் காலத்தில் பார்த்திங்கன்னா சில பேரோடய கால் அப்படியே திட்டு திட்டா ரொம்ப ட்ரையாக இருக்கும் டெட் செல்ஸ் எல்லாமே அதிலே தங்கிடுறதுனால தான் அப்படி இருக்குது இப்படி நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணும்போது கண்டிப்பாக அது போயிடும் ப்ளட்டும் நல்லா சர்க்குலேட் ஆகி கால் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் கால் வலி எல்லாமே போயிடும் இப்போது ஸ்க்ரப் பண்ணியாச்சு காலை நல்லா வாஷ் பண்ணிடலாம் காலை வெளியே எடுத்துருங்க இப்போ உங்கள் காலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கும் ஒரு டவல் வச்சு நல்லா தொடச்சிருங்க இதுக்கப்புறம் பார்லரில் மசாஜ் க்ரீம் வச்சு பத்து நிமிஷம் நல்லா மசாஜ் கொடுப்பாங்க ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் நம்ம வீட்டில் மசாஜ் க்ரீம் இல்லைன்னா நீங்கள் கோகோனட் ஆயில் இல்லைன்னா பாதாம் ஆயில் இதில் ஏதாவது ஒன்று வச்சு நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம் ஹெல்த்துக்காக இந்த பெடிக்யூர் பண்ணுறவங்க ஆயில் மசாஜ் பண்ணிக்கோங்க பியூட்டிக்காக பண்ணுறவங்க கால் அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறவங்க அந்த ஆயில் மசாஜ் பண்ணாதீங்க கால் வந்து கலர் கொடுக்காது அவங்க வந்து மாவு ஒரு ஸ்பூன் அதில் பால் இல்லைன்னா தயிர் ஏதாவது ஒன்று மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை மசாஜ் க்ரீமாக யூஸ் பண்ணி நல்லா இதே மாதிரி மசாஜ் பண்ணுங்கள் நீங்கள் முட்டி வரைக்குமே நல்லா மசாஜ் கொடுக்கலாம் இப்படி நல்லா தேய்ச்சி ஒவ்வொரு விரல்லையும் ப்ரெஷர் பாயிண்ட்டை நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் இப்போ இதே மாதிரி அடுத்த காலையும் நல்லா மசாஜ் பண்ணிருங்க எனக்கு வீடியோவில் அதிகமாக டைம் எடுக்குங்கிறதுனால நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் மசாஜ் முடிஞ்சிருச்சு இப்போது ஃபுட் பேக் போட்டுக்கலாம் நான் வந்து கோதுமாவு ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள் ரெண்டையும் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பேக் போட போகிறேன் மஞ்சள் வந்து ஒரு ஆன்டிசெப்டிக் அதனால் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பியூட்டிக்காக பண்ணும்போது மஞ்சள் யூஸ் பண்ண வேண்டாம் மஞ்சள் கலர் கம்மியாக கட்டும் அதுக்காக தான் நீங்கள் கோதுமாவில் பால் இல்லைன்னா தயிர் ஏதாவது ஒன்றை மட்டும் மிக்ஸ் பண்ணி அதை பேக்காக போட்டுக்கோங்க இது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா காயட்டும் நல்லா காஞ்சிருச்சு ஃபுல்லாகவே காஞ்சிருச்சு இப்போ வாஷ் பண்ணிடலாம் டவலில் காலை நல்லா தொடச்சிடுங்க இப்போது ஒன் ஹவராக நம்ம காலை நல்லா ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சி ஒரு வழி பண்ணிட்டோம் இப்போ நமக்கு லைட்டாக கால் எறிகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் டெட் செல்ஸ் எல்லாமே உதுந்து கால் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும் அதனால தான் அதுக்காக உங்ககிட்ட ஏதாவது ஃபேஸ் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் இருந்தால் அதை அப்ளை பண்ணுங்கள் க்ரீம் இல்லைன்னா வேஸ்லின் தடவிக்கோங்க அதுவும் இல்லைன்னா தேங்கானை அப்ளை பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி மாய்ஸ்சரைசிங் க்ரீம் அப்ளை பண்ண போகிறேன் இப்போது லாஸ்ட்டாக நமக்கு பிடிச்ச கலர் நெயில் பாலிஷை போட்டு பெடிக்யூரை ஃபினிஷ் பண்ணிடலாம் நீங்கள் மந்த்லி ட்வைஸ் இல்லைன்னா ஒன் டைம் ஆகுது இந்த பெடிக்யூரை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் கால் ரொம்ப அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் நீங்கள் வீட்டிலையே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்